கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் மன்னா, அக்டோபர் 5. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விவிதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 11:3. தேவனுடைய உண்மையான பிள்ளைகளில் எவ்வளவு பேர் சோதனைகளில் கலைப்படைந்து சோர்ந்து விசுவாசத்தில் பின்தங்கி தங்களுடைய பரிசை இழந்து போகக்கூடியவர்களாயும் இருக்கின்றனர். இவர்கள் தங்கள் இரட்சகரையும் அவர் அனுப்பிவித்த பாடுகளையும் நினைக்க வேண்டும். இருளிலே பிரகாசித்த அந்த ஒளியை அக்காலத்தில் அநேகர் அறியாதது போல இக்காலத்திலும் அறியார்கள். நீதி நிமித்தம் அவர் எவ்வளவாக பாடுகளை அனுபவித்து தம்மை மரணத்திற்கும் ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்முடைய சோதனையிலும் கஷ்டத்திலும் நாம் நினைக்கும் போது உண்மையாகவே பலப்படுத்தப்பட்டு உண்மையுள்ள போர் வீரராக இருக்கச் செய்யும். மத்தேயு 10:21-28 என்பது ஆமென்.